நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ் எக்ஸல்ல எப்படி ஒரு காலமை நேம் பண்றது அண்ட் அதை எப்படி ரெஃபர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம வந்து எம்எஸ் ஒர்க் புக் உள்ள போய்க்கலாம். இந்த எம்எஸ் எக்ஸல்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்டுங்கிற இந்த கஸ்டமர் ஷீட்ல வந்து நம்ம ஏ அப்படிங்கிற காலம்ல ஃபர்ஸ்ட் மூணு செல்லுக்கு வந்து நம்ம நேம் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஆலிஸ், பாப், கிறிஸ்டி அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலம்க்கே நம்ம இப்போ எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம், ஏ அப்படிங்கிற காலம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ1 அப்படின்னு இருக்கு. நாம அதை வந்து ரீநேம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்து நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலம்கான நேமா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரீநேம் ஆயிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏஜ் அப்படிங்கிற ஷீட்டுக்கு போய்க்கலாம். இங்கே வந்து நிறைய பி காலம்ல வந்து நம்மளுக்கு வந்து 56, 42, 35 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதையும் நாம வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இந்த B1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் ஏஜ் அப்படின்னு போட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த காலம்கான நேமா அது வந்து மாறிடும். இப்போ வந்து நாம வந்து எப்படி நேம் பண்ணுறது, ஒரு காலம்க்கு எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் வந்து நம்ம நேம் வச்சுருக்கோம். ஏ காலம்ல வந்து நம்ம நேம்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதுவே வந்து ஏஜ் அப்படிங்கிற செகண்ட் ஷீட்டில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும், ஏ காலம்ல நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம்ஸ் போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ செகண்ட் ஷீட்டாக இருக்கிற ஏஜில் வந்து எப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இங்கே இருக்கிற இந்த பாரில் வந்து சர்ச் பாரில் வந்து ஈக்குவல் டு போட்டு கஸ்டமர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதுவே வந்து சஜஷனில் காட்டும். நம்ம கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து ஆலிஸ் ஜே அப்படின்னு நம்மளுக்கு மாறியிருக்கு. இது ஒரு செல்லுக்கு மட்டும் இல்லாமல் மூணு செல்லுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி வரும். அந்த உங்களோட அந்த ப்ளஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த மூணு செல்லுக்குமே அது சேஞ்ச் ஆயிரும், அந்த நேம் வந்து இங்கே ரெஃபர் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்கிறத வந்து நம்ம செகண்ட் ஷீட்டில் ரெஃபர் பண்ணோம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது செகண்ட் ஷீட்டில் வந்து திரும்ப அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆலிஸ் அப்படின்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் ஆலிஸ் வந்து ஜேன்னு நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆலிஸ் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஜே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது செகண்ட் ஷீட்டாக இருக்கிற ஏஜ் ஷீட்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் ஆலிஸ் ஜான் அப்படின்னு அதுவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு ஷீட்டில் இருக்கிற ஒரு காலமை இன்னொரு ஷீட்டில் இருக்கிற ஒரு காலம் கூட ரெஃபர் பண்ணுறதுக்கு இப்படி தான் நாம் எம்எஸ் எக்ஸலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்து எப்படி நேம் பண்ணுறது அண்ட் எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.